வணக்கம், என் பேர் நந்தகுமார். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோன்னே நமக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கலையே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆச்சு. ஒரு ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ன்றதே ஒரு சின்ன டைம், அந்த டியூரேஷனுக்குள்ளே என்ன வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும், எவ்வளோ என்டர்டெயின் பண்ண முடியுன்றதுல தான் அதில் தான் அது ருசி அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக 30+ மினிட்ஸ்லாம் போச்சுன்னா தெரியல எனக்கு. இதில் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பொங்கல் மாதிரி தான் அது மாதிரி தான் இருந்தது. அதாவது ஸ்பான்டேனியஸாக ஏதோ வருது. முதல்ல நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ஆக்டர், 22 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பாப்டா, மைண்ட் ஸ்க்ரீன், எல்வி பிரசாத் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில். ஆக்டர் அண்டர்ஸ்கோர் நந்தான்னு போட்டிங்கன்னா ஒரு தெருக்கூத்து வேஷத்தோடு நான் இருப்பேன். இது எங்கே இருந்தாலும் ஒரு ஆக்டராக நான் பண்ண வேண்டிய விஷயம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு 20 செகண்ட் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். பொங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிஸ்ட் அண்ணனை வந்து எனக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் மீட் பண்ணியிருக்கேன். நானும் அவரும் மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் ஈகோ கிளாஷ்லாம் இல்லையா, அந்த மாதிரி வெளியில் நின்றுக்கிட்டு வருவேன். நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 30-40 படம்லாம் பார்க்குறப்ப ஒரு படமும் நம்ம ஒரு மாதிரி பண்ணுறோம். ஒரு 10 படம் 15 படம் பார்க்குற, வீட்டுக்கு போனாலே வீட்டில் இருக்கவங்கிட்ட இந்த படத்தில் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி. அப்போ அவரும் ஆர்டிஸ்ட், நானும் ஆர்டிஸ்ட்டு, ஒரு படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் இப்போலாம் முட்டி மோதிக்கிட்டு வந்து போஸ்டரை பார்த்தோன்னே ஐயா என்ன கரெக்டாக இவரோடது நமக்கு வந்திருக்கு. ஆனால் பார்த்ததுக்கப்புறம் அதில் எதுவுமே சொல்ல முடியல. அவர் கரெக்டாக அதுக்கு ஆப்டாக அவர் அதில் அமைஞ்சிருக்கார். பொறாமையாக இருந்தது. மியூசிக் தான் எனக்கு தெரிஞ்சு, மியூசிக் வந்து அவர் பேரை வந்து நான் எழுதி வச்சுக்கிட்டேன், சந்தோஷ் ஆறுமுகம். முக்கியமாக அந்த பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் ஒரு இசைக்கருவியோட சவுண்டு, ஒரு கொம்பு இசைக்கருவிகளில் ஒரு சவுண்டு வரும் வந்து. அப்புறம் அப்படியே அந்த பூஜை பண்ணுற அந்த தமிழ்நாட்டு இசைக்கருவிகள்லாம் சேர்ந்து ஒரு இது வரும். அந்த மிக்ஸு வந்து சம வைபு ஒன்று ஏற்படுத்திச்சு. நான் ஒரு 8-10 தடவை பார்த்தேன், திரும்ப பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஏதாவது இதில் கண்டுபிடிக்க முடியுமா, ஏதாவது மிஸ்டேக்கு அப்படின்னு எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு சில கேரக்டர்ஸ் ஞாபகம் வந்தது. ஒரு ஆக்டராக ஃபிக்ஷன் படித்தே ஆகணும். நான் முதல்ல நான் ஃபிக்ஷன் தான் நிறையா படிச்சுட்டு இருந்தேன். ஃபிக்ஷன் படித்தே ஆகணுன்றப்ப கருவச்சி காவியமில் கொன்னவாயன்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் தனியாக நான் பாதி தான் படிச்சிருக்கேன் நாவல். அதில் அந்த கேரக்டர்னு ஒரு தனி சாப்டரே இருக்கும். அந்த கேரக்டர் வந்து இதே மாதிரி ஒரு மாதிரி நொண்டி கூணு வச்சு வரும் ஒரு கேரக்டர். அந்த ஏரியாவில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த கேரக்டர் ஞாபகம் வந்தது. அப்புறம் வந்து அஞ்சலை அந்த நாவலில் வந்து மண்ணாங்கட்டின்னு ஒரு கேரக்டர், அந்த ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த கேரக்டரும் ஒரு ஒல்லியாக இந்த ஷேடு இருக்கும், பட் இப்படி ஃபிசிக்கலாக இருக்காது. இன்னொன்று வந்து அம்போகம்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி, அதில் காசிலிங்கம், அதுவும் கண்மணி குணசேகரனோட வாடாமல்லி அந்த சீரீஸில் வரும். அதில் 40 வயசு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற இதே மாதிரி ஊரில் நகைப்பட்டி தூக்கிட்டு போகிற தெருக்கூத்துன்றதுனால அந்த கதை எனக்கு மறக்கலை. தெருக்கூத்து எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் ஞாபகம் வந்தது. அந்த கேரக்டரோட ஷேடு இருந்தது. அவரோட முடி தான் அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, சே பிரதரோட முடி. டைரக்டர் வந்து நான் அதுக்கப்புறம் உட்காந்து ஷார்ட்ஸை டிவைட் பண்ணி நம்ம பார்த்து அதில் நம்ம கற்றுப்போம், நாளை பின்னா ஏதாவது திடீர்னு நானும் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சுன்னா ஏதாவது ஒன்று சும்மா ஏதாவது பண்ணுறதுக்கு அதை ஷார்ட்ஸை டிவைட் பண்ணி நம்ம பார்த்து இது பண்ணுவோன்னு அவர் உள்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உள்ளே வராரு. அவரை வாசை தெளிக்கிறாங்க, அந்த பீடி அணைது, அதுக்கு ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்குறாரு. அப்புறம் கடைக்கு போகிறாரு. கடையில் தான் அவருக்கு என்ன வேணுன்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அவருக்கு ஒரு செருப்பு வேணும் இப்போ. அங்கே ஒருத்தர் ஆனால் மெயினாக மேக்கிங்கில் வந்து கொரில்லா மேக்கிங் வந்து அந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க டைரக்டர் ஃபைனலாக. அது வந்து ஒரு தனி ஒரு இது, ஒரு ஸ்கில்லு. அதுக்கு டைரக்டருக்கு வந்து பெரிய எல்லோரும் கிளாப் பண்ணிடுங்க. அவங்க அந்த ஊரில் இயல்பாக இருக்கிறவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆக்ட்ரஸு இப்போ அப்படி நடிக்க வேண்டியதை முடிச்சு டக்குன்னு சாரி நடிக்க வேண்டியதை முடிச்சு டக்குன்னு கேமராவை பார்த்து ஓகேவா அப்படின்றவாங்க, டக்குன்னு கேமராவை பார்த்துருவாங்க. அது ஒரு நல்ல வந்துடுற ஷார்ட்டுக்கு கரெக்டாக டக்குன்னு திரும்பியிருப்பாங்க, ஒரு கேப்பு கொடுக்காமல் எடிட்டுக்கு. அது இந்த பேப்பர் படிக்கிற அண்ணன்கிட்டலாம் தப்பிதவரி கேமரா பக்கம் பார்த்துறாதீங்க, நீங்கள் பேப்பரை பாருங்கள், டீ கடைக்கார அண்ணனை பாருங்கள், இல்லை செவுத்து கூட பார்த்துவாங்க, அவர் இப்படி வைக்கிறாரு, இப்படி பார்க்குறாரு, இப்படி வைக்கிறாரு அப்படியே இருக்கார். ஸோ அது அப்புறம் அந்த அம்மா பொங்கல் வச்ச அம்மா வந்து இயல்பாகவே நடிச்சிட்டாங்க. அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட அடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேனனுக்கு அப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னமும் நமக்கு ஒரு கோயிலில், ஒரு குலதெய்வ கோயில்லையோ எங்கேயோ இருந்த ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. ஸோ இதெல்லாமே எனக்கு வந்த ஃபீலிங்கு. யா இன்னொன்று கருத்து ரீதியாக சொல்லணுன்னா நம்ம ஆளுங்க எப்படி அப்படின்றது இந்த டெமோக்ரஸியில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன கேப் கிடச்சாலும் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. இப்படி
இவங்க கூட தான், இவங்க மத்தியில் தான் வாழ வேண்டியதாக இருக்குது. ஒரு மீடியா பர்சனாக அவங்களுக்கு, அதாவது நமக்கு, நானும் இப்போ நம்ம நான் என்ன எடுத்துக்கிட்டால், நானும் ஒரு ஒரு பாயிண்டில் ஒரு ஒரு இதில் விஷயத்தில் தெளிஞ்சு அடுத்து எடுத்து போயிட்டுருக்கேன். அவங்க ஒரு ட்ராவலில் இருக்காங்க. பட்டு சமுதாயமாக நம்மளாம் இதை தாண்டி வருவோம் அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் கடைசியாக பொங்கல் கிடச்சிருச்சு, அது ஒரு ப்ளஸ்ஸு தான். எத்தனை கோயில் இருக்கோ, எத்தனை ரிலீஜியஸ் பிளேசஸ் இருக்கோ, அவ்வளோ பொங்கல், ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் சாப்பாடு கிடச்சிரும். பட் மற்ற இஷ்யூஸு எல்லாமே இருக்க தான் செய்யும். அவ்வளோதான். தேங்க்யூ.